2021 ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த 2021 ஏப்ரல் மாத ராசி பலன்களில் மேஷராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அடுத்த மாதம் நமக்கு நம் ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த மாதமே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் நாம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்து கொள்வதற்குத்தான் இந்த மாத ராசி பலன் அறியப்படுகிறது. இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்களில் மேஷராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷராசிக்கு அஸ்வினி, பரணி, கீர்த்திகை 1 பாதம் முடிய உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலன்கள். மேஷராசிக்கு உண்டான அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா செவ்வாய் பகவான். செவ்வாய் அதாவது போர்படை தளபதினு சொல்லுவாங்க, வீரத்துக்கு அதிபதி, நிலத்துக்கு அதிபதி. மேஷராசிக்கு உண்டான நட்சத்திர அதிபதிகள் கேது, சுக்ரன், சூரியன். அதாவது இந்த அஸ்வினி, பரணி, கீர்த்திகை இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதிகள் கேது, சுக்ரன், சூரியன். மேஷராசிக்கு உண்டான பாதகாதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சனி பகவான். மேஷராசிக்கு உண்டான மாரகாதிபதி சுக்ரன். எந்த நிலையிலும் தைரியம் குறையாத மேஷராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது கெட்டது இரண்டுமே சரிசமமாக பார்த்து வரும் நீங்கள். மற்றவர்களுக்காக உழைப்பதிலும் உண்மைக்காக போராடுவதிலும் எப்போதும் நீங்கள் தான் முதலிடத்தில் இருப்பீங்க. கடந்த காலத்தில் நீங்கள் ஒரு படிப்பினையாக எண்ணக்கூடியவர்கள். நிகழ்காலத்தை விட எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை தான் உங்கள் மனசில் மேலோங்கி இருக்கும். அது பற்றியே எப்பொழுதுமே சிந்தித்து கொண்டே இருப்பீங்க. நீங்கள் மிகவும் பிடிவாதக்காரர்கள் மட்டுமல்ல, நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று நினைப்பீங்க. உங்களுடைய வழியில் யார் குறுக்கிட்டாலும், அவர்கள் எப்படிப்பட்டவர் ஆட்களாக இருந்தாலும் அவர்கள் மீது ஆவேசம் கொள்வீர்கள். எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டீங்க. அதனால் வரக்கூடிய பின் விளைவுகளை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு மன ஆற்றல் படைத்தவர் நீங்கள் மேஷம். அதுக்குண்டான அதிபதி யாருன்னு சொன்ன செவ்வாய், போர்படை தளபதினு சொல்லுவாங்க. சில பேருக்கு மேஷராசியாக அமைஞ்சு, மேஷ லக்கணமாக அமைஞ்சு அந்த மேஷராசியாக இருக்கக்கூடிய அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் போய் மகரத்தில் இருந்தார்னு வச்சிங்களா உச்சம் பெறுவார். அது வந்து மகரங்கிறது யாருடைய வீடுன்னு பார்த்தோம்னா சனி பகவானுடைய வீடு. மேஷத்துக்கு உண்டான பாதகாதிபதியே வந்து சனி தான். அப்படிப்பட்ட ஆட்கள், அப்படிப்பட்ட ஜாதகாரங்கள்கிட்ட பழகிறப்ப மேஷராசி, மேஷ லக்கணம், செவ்வாய் போய் மகரத்தில் உச்சம் பெற்றவங்க, அதுமாரி ஆட்கள்கிட்ட ஜாதகாரங்கள்கிட்ட பழகிறப்ப கொஞ்சம் கவனமாக தான் பழகணும். அது வந்து மேஷராசி உள்ள ஆண்களாக இருந்தாலும் சரி, மேஷராசி உள்ள பெண்களாக இருந்தாலும் சரி, அந்த குணம் வெளிப்பட்டுடும். இது தவறு பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட போய் தவறாக பேசுகிறது, இதுமாரி தப்பு பண்ணிவிட்டு மூடி மறைக்கிற விஷயம்லாம் அவங்கள்ட்ட ஏதாவது விஷயத்துக்கு அவங்கள நம்ம இழுத்துட்டு வந்துடலாம் தப்பு பண்ணுறதுக்குன்னு நினச்சிட்டு எதாவது முயற்சி பண்ணால் அதெல்லாம் அவங்கள்ட்ட நடக்கவே நடக்காது. இந்த மேஷராசி, மேஷ லக்கணம், செவ்வாய் போய் மகரத்தில் உச்சம் பெற்ற ஆளுங்கள்கிட்ட, ஜாதகாரங்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக பழகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த 2021 ஏப்ரல் மாத ராசி பலனில் மேஷராசிக்கு எது மாதிரியான பலனாக இருக்குங்கிறத பார்ப்போம். இந்த மாதம் பார்த்தோம்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 2 இடத்துல ராகு நுழைகிறார். ஜாதகத்தில் 2 இடங்கிறது என்ன, குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், கல்வி ஸ்தானம் சொல்லுவாங்க, அந்த இடத்துக்குள்ளே ராகு நுழைந்திருக்கிறார். 12 இடத்துல சூரியன் நுழைந்திருக்கிறார். ஜாதகத்தில் 12 இடங்கிறதுனே விரயஸ்தானம், மோட்சஸ்தானம் சொல்லுவாங்க, அந்த இடத்துல சூரியன் நுழைந்திருக்கிறார். அதனால் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதனால் உங்களுக்கு ஒரு அனுகூலமற்ற அமைப்பு என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது. உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது ஒரு ரூபத்தில் எட்டி பார்க்கும், ஏதாவது ப்ரெஷர், ரத்த கொதிப்பு, சுகர் உள்ளவங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தைராய்டு பிரச்சனை, அந்த மாதவிடாய் பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான அந்த உதிர்போக்கு வரக்கூடிய பிரச்சனைலாம் உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த மாதத்தில் அதிகமாக உண்டு பண்ணுவார். உடல் சார்ந்த பிரச்சனைகள் இந்த மாதத்தில் மேஷராசி நேயர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது. அதனால் உழைப்புன்னு இருக்காமல் கொஞ்சம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. எதுக்கு இந்த நாங்கள் ஏப்ரல் மாத ராசி பலனை இந்த 2021 மார்ச் 15 வெளியிடுறோம்னா, இதை நீங்கள் கேட்டுட்டு கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணுங்கிறது தான் இந்த ஏப்ரல் மாத ராசி பலனை இந்த மார்ச் மாதத்துக்குள்ளேயே நாங்கள் வெளியிடுறோம். கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. உடல் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களும் சரி, கொஞ்சம் கவனமாக இருந்துங்க, கவனமாக இருந்துங்க. அதனால் எச்சரிக்கை உணர்வோடு இருந்துங்க. அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் சிறு சிறு ஒற்றுமை குறைவுகளும் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா 2 இடத்துல ராகு நுழைந்திருக்கிறார். 2 இடங்கிறது என்ன, வாக்குஸ்தானம். அதனால் வாக்குங்கிற பேச்சு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே வந்து ராகு நுழைந்திருக்கிறதுனால குடும்ப சார்ந்த பிரச்சனைகளும், உறவுக்காரங்க மத்தியில் அப்பா அம்மாட்ட பிரச்சனை, பிள்ளைங்கள்ட்ட பிரச்சனை, அப்புறம் வந்து அண்ணன் தம்பிகிட்ட பிரச்சனை, அக்கா தங்கச்சியில் பிரச்சனை, அக்கம் பக்கத்தில் பிரச்சனை, ஏதாவது ரூபத்தில் உறவுக்காரங்க மத்தியில் ஏதாவது குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் ஒற்றுமை குறைவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அதிகமாக இருக்கிறது. ஏன்னா 2 இடத்துல ராகு நுழைந்திருக்கிறார். ராகு என்பது பாம்பு குணம். அவர் வாக்குஸ்தானத்துக்குள்ளே நுழைந்திருக்கிறதுனால ஏதாவது ரூபத்தில் உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய உறவுக்காரங்க மத்தியிலேயோ இல்லை உங்களுடைய நட்பு வட்டார மத்தியிலேயோ ஏதாவது ரூபத்தில் கழகங்களை முட்டிவிட்டு ஏதாவது சண்டை சச்சரவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் வார்த்தைகளை விடும்போது கொஞ்சம் கவனக்குறைவோட பார்த்து விடுங்க, ரொம்ப கவனமாக இருந்துங்க. கண்டிப்பாக ஒற்றுமை குறைவு, சண்டை சச்சரவுகள் உங்களுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏப்ரல் 6 தேதிக்கு பிறகு பார்த்தோம்னா
பதினோராம் இடத்துல குரு நுழைகிறார். ஏப்ரல் 6ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல குரு நுழைகிறார். ஜாதகத்தில் 11ஆம் இடங்கிறதுனால லாபஸ்தானம் சொல்லுவாங்க, அந்த இடத்துல வந்து குரு நுழைகிறார். 14ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தோன்னா, ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல, 3ஆம் இடங்கிறதுனால உபயஸ்தானம் தைரியஸ்தானம், அந்த இடத்துக்குள்ளே செவ்வாய் நுழைகிறதுனால பணவரவுகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய வரக்கூடிய பண வரவுகள், ஏதாவது நீண்ட காலமாக ஒரு கடனை பெருந்தொகையை வெளியில் கொடுத்துட்டு யார்கிட்டையாவது கடனை கேட்டிருப்பாங்க, கொடுத்துருப்பீங்க, அந்த கடனை வந்து பெற முடியாமல் ரொம்ப சிக்கலில் இருந்திருப்பீங்க, வெளியில் வைத்த நகை அடகு வச்சுருப்பீங்க, ஏதாவது நிலத்தை அடகு வச்சுருப்பீங்க, ஒத்திகைக்கு விட்டுருப்பீங்க, இதெல்லாம் உங்களுக்கு கைக்கு இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பண வரவுகள், உங்களுக்கு வரக்கூடிய கடன், பழைய கடன்கள் பாக்கிகள் எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகப்படியான வரவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தொழில் சார்ந்தத்துலேயும் சரி, வியாபார சார்ந்த விஷயத்துலையும் சரி, ஏதாவது ஒரு பெரிய முதலீடை போட்டுட்டு லாபம் கிடைக்கணும்னு எதிர்பார்த்துருக்கவங்களுக்குலாம் இந்த மாதத்தில் அந்த லாபங்களை ஈட்டு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா 11ஆம் இடமாக இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் குரு நுழைந்திருக்கிறார், 3ஆம் இடமாக இருக்கக்கூடிய உபயஸ்தானத்தில் செவ்வாய் நுழைந்திருக்கிறனால அந்த பண வரவுகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வர பழைய கடன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அடுத்து பார்த்தோம்னா, உங்களுடைய தொழிலும் சரி வியாபாரத்திலும் சரி கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது, பேச்சில் தொழிலும் சரி தொழிலில் இருக்கிறவங்களும் சரி வியாபார சார்ந்து இருக்கிறவங்களும் சரி கொஞ்சம் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப சிறப்பு. அது வந்து தொழில் சார்ந்து உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஆட்களாரும் தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க. அது வியாபாரத்தில் பார்ட்னர்ஷிப், அதை கூட்டாளிகள் போட்டு வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள், அதாவது பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லையா, அவங்கள்ட்டலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்குறத பாருங்கள், அதுதான் உங்களுக்கு சிறப்பு. அதிகப்படியான உங்களுக்கு லாபத்தை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உங்களுக்கு சுபகாரியங்களுக்கான முயற்சிகளும் இந்த மாதத்தில் ஒரு நல்ல அனுகூலமான பலன் ஏற்படும். சுபகாரியங்கள், நீண்ட காலமாக ஏதாவது திருமணம் தடைபட்டுக்கிட்டு இருந்த திருமணம்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு பேச்சுவார்த்தை மூலமாக திருமண பேச்சுவார்த்தை அமைஞ்சு அது நல்லபடியான ஒரு காரியம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கல்யாணம், காதுகுத்து, கிரகப்பிரவேசம், ஏதாவது ஒரு கடையை கட்டிட்டு ஒரு தொழில்துறை சார்ந்து ஒரு வியாபாரத்தை இன்னொரு இடத்துக்கு மாற்றக்கூடிய விஷயங்கள் வந்து அனுகூலமான பலன், ஏதாவது சுபகாரிகளுக்கான எல்லா பலனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வந்து அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே சமயத்தில் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், உடல் கண்ணலத்தையும் கவனிச்சிங்க, அதேமாதிரி உறவுக்காரங்க மத்தியிலையும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க, தொழில் செய்கிற இடத்துலையும் சரி வியாபார செய்கிற இடத்துலையும் சரி கொஞ்சம் வார்த்தைகள் அதிகமாக கொடுக்காம வேலை பார்க்க கால்கிட்ட கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்க பாருங்கள், அதனால் உங்களுக்கு நல்லபடியான பலன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் எதிர்பாராத திடீர் தன சேர்க்கைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. எதிர்பாராத விஷயமாக ஏதாவது திடீர் தன சேர்க்கைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு நீண்ட காலமாக கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பரம்பரை சொத்து, உங்களுடைய அப்பாவோட தாத்தாவோட சொத்தோ இல்லை உங்கள் அம்மா தாயாரோட பாட்டி சொத்தோ இவங்களோட போன்ற பரம்பரை சொத்துலாம் உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதனால் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும், உங்களுக்கு அதிகப்படியான மகிழ்ச்சி. நீண்ட காலமாக கோர்ட்டு கேஸுன்னு இருந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைலாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வேலையில் இருப்பவர்கள், உத்தியோகஸ்தர்கள், அதாவது ஒரு தனியார் நிறுவனத்தில் இருக்கிறவங்களோ இல்லை ஒரு அரசு நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அங்கே வேலை பார்க்குற இடத்துல உங்களோட உயர் அதிகாரிகளே உங்களை கூப்பிட்டு பாராட்டக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கும். அது மாத சம்பளம் வாங்குற ஆளாக இருந்தாலும் சரி, வார சம்பளம் வாங்குறவங்களாக இருந்தாலும் சரி, தினக்கூலியாக இருந்தாலும் சரி, இவங்களாம் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பதவிக்கு போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. சூப்பர்வைசராக இருந்திருப்பாங்க, அவங்க வந்து மேனேஜ்மெண்ட்டு அடுத்த மேனேஜர் மேலாளர் போஸ்டிங் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அற்புதமாக இருக்கிற இந்த மாதத்தில் தொழில் செய்கிறவங்களுக்குலாம் ரொம்ப எல்லாருமே பாராட்டி, ஏதாவது முன்னாடி செய்த வேலையின் பிரதிபலனாக இந்த மாதத்தில் அது வெளிப்பட்டு அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இந்த மேஷராசி நேயர்களுக்கு இருக்கிறது. இந்த மாதத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய கடவுள், பரிகார முறைப்படி நீங்கள் வழிபடக்கூடிய கடவுள் எது பார்த்தீங்கன்னா சிவபெருமானை இந்த மாதத்தில் வழிபடுவது உங்களுக்கு அதிகப்படியான பலனை கொடுக்கும். அது மட்டுமில்ல, இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்ட காலங்கள், உங்களுடைய நட்சத்திரத்துக்கு உங்களோட ராசிக்கு நட்சத்திரத்துக்கு உண்டான சந்திராஷ்ட காலங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது உங்களுக்கு அதிகப்படியான பலன் கொடுக்கும். சந்திராஷ்ட காலங்களில் அசைவ உணவுகளை முடிந்தவரை தவிர்த்துருங்க. சந்திராஷ்ட காலங்களில் அசைவ உணவு சாப்பிடாமல் இருக்கும்போது அதிகப்படியான நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த கோழி அடித்தல், உயிர் மீன்களை வாங்கி கொன்று சாப்பிடுதல், பொதுவாகவே சந்திராஷ்ட காலங்களில் அசைவ உணவுகளை தவிர்த்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதிகப்படியான பலனை உங்களுக்கு கொடுக்கும் இந்த 2021 ஏப்ரல் மாத பலன். மேசராசி நேயர்களுக்கு அனைத்து விதத்தையும் நன்மை அளிக்கட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜோசியத்தில் நல்லதை சொன்னால் நம்புவீங்க, கெட்டதை சொன்னால் ஜோசியம் பொய்ன்னு சொல்லுவீங்க. இதான் உலகம், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். நான் வரேன்.